லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த புத்தகம் என்று சொல்வது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அரிச்சுவடி. அரசியலை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்கள் அரிச்சுவடி பாடம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை படித்தாக வேண்டும். நான் இந்த நூலை ஒரு வழிகாட்டியினுடைய வாழ்க்கை பயணம் என்று கருதுகிறேன். மனச்சாட்சியே இல்லாமல் மாபெரும் போராளியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிற ஸ்டாலினை பார்த்து நான் கேட்கிறேன், ஈழத் தமிழர்கள் குறித்து நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசலாம். உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேனே, உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேன். உலகத் தமிழர்களின் ஒரே தலைவர் என்று போற்றப்படுகிற நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஐயா. சோனியா காந்தியை சென்று சந்தியுங்கள், மன்மோகனை சென்று சந்தியுங்கள். நான் சொல்வது முதலில் நடந்த யூபிஏ கவர்மெண்ட், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவினால்தான் அது நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவை விலக்கிக் கொண்டிருந்தால் ஒரு நொடி கூட மன்மோகன் சிங் பிரதமராக இருந்திருக்க முடியாது. இந்த தேசத்தின் விதியை எழுதக்கூடிய பேனா உங்கள் கையில் இருந்தது. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், விடுதலை புலிகளுக்காக நீங்கள் பேசாதீர்கள், தனியிடம் கேட்காதீர்கள். ஆனால் வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி வீசி என் தமிழ் இனத்தை கரிக்கட்டைகளாக அன்றாடம் குவித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ஒன்றையாவது நிறுத்தி சொல்லுங்கள் ஐயா. செய்தீர்களா? யோசியுங்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தீண்டத்தகாதது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1999 இதே பாரதிய ஜனதா கட்சியோடு தானே கூட்டணி வைத்தது நாடாளுமன்ற தேர்தலில். மூப்பனார் ஏன் தனியாக வந்தார்? 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்ற மூப்பனார், 98 சேர்ந்து நின்ற மூப்பனார், 99 ஏன் வெளியே வந்தார்? 1998 முதன் முதலாக ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார். அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள். ஸ்டாலின் படிக்க மாட்டார் அது எனக்கு தெரியும், நீங்களாவது படித்து பாருங்கள். ஏனென்றால் கலைஞர் நான் ஒருவர் செத்துவிட்ட பிறகு அவர் என்னிடம் இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை. ஆனால் கலைஞரை நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது கலைஞர் ஒரு முறை சொன்னார், மணியன் வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது. அதைவிட சிரித்துக்கொண்டு நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞர் வல்லவர். அதைவிட சிரித்துக்கொண்டே சொன்னார், முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன். என்னை வந்து சந்திக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால் என்னையா இன்னைக்கு முரசொலியை படிச்சியா என்று நான் கேட்பேன். நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான். நான் அவனை விடமாட்டேன். சரி, இன்றைய முரசொலியில் இதை நான் எழுதியிருக்கிறேன், சரி நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன், அவனுக்கு தெரியும். இது வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக, நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன். அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன். நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவா? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தார். ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றிச் சொல்கிறேன், போராட்டங்களால் நாடு சூடுகாராகும் என்று சொன்னார் அவர். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். மறந்து விட்டீர்களா நீங்கள்?
2006 இருந்து 2011 வரை இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா? சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா? சொத்தை வைத்து விட்டு அமெரிக்கா செல்வான். அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டி கொண்டிருப்பான். எத்தனை 1000 ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நில மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது. உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஓரளவு அப்பாவி. எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காது, அது வேறு. நான் ஆச்சாரிய கிருபலானி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலேயே மிக நீண்ட காலம் சுதந்திர போராட்ட சூழலில் பொதுச் செயலாளராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர் ஆச்சாரிய கிருபலானி. நாடு விடுதலை பெற்ற பொழுது அவர்தான் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார். நாட்டு பிரிவினையில் கையெழுத்து போடுகிற பொழுது நேரு ஒரு கையெழுத்தும் ஆச்சாரிய கிருபலானி ஒரு கையெழுத்தும் தான் போட்டிருக்கிறார்கள். அந்த ஆச்சாரிய கிருபலானி 90 வயது கடந்து எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரபுதாஸ் பட்வாரி என்கிற காந்தியவாதி ஆளுநராக இருந்தார். அந்த ஆளுநர் மாளிகையில் ஆச்சாரிய கிருபலானி வந்து அமர்ந்திருந்தார். நாங்கள் சில பேர் அவரை சந்திப்பதற்கு என்று சொல்வதை விட தரிசிப்பதற்கு சென்றோம். அப்படி ஒரு மனிதனை எல்லாம் இன்று பார்க்க முடியாது. அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நிலவரங்கள் குறித்தெல்லாம் அவர் கேட்டார். அப்பொழுது அந்த நேரத்தில் ஜனநாயகம் குறித்த ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தார். நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். இன் டெமோக்ரஸி we have no choice to choose between good and evil. We have only choice to choose between greater evil and lesser evil. இது நல்லது இது கெட்டது என்று முழுவதுமாக ஒன்றை நல்லது என்றும் ஒன்றை கெட்டது என்றும் மனிதர்களிடையே பார்க்க முடியாத நிலையில் ஜனநாயகத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? இருக்கக்கூடிய தீமைகளில் சிறிய தீமை எது என்று பார்த்து அந்த சிறிய தீமைக்கு வாக்களிப்பதை தவிர ஜனநாயகத்தில் வேறு வழி இல்லை என்றார். அப்படி பார்க்கிற பொழுது திமுகவை ஒப்பு நோக்குகிற பொழுது அதிமுக சிறிய தீமை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவில் இருப்பவர்கள் கொள்ளையடிக்கிறார்களே, இவர்களை போய் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டால், நண்பர்களே, நேற்று வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சியை இழந்து ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு மேல் ஓடிவிட்டது. அவர்களால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல் முடியாது. அடுத்தவன் சொத்தை சுரண்டாமல் 5 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் செத்தே விடுவான். ஆனால் இப்பொழுது 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால் தான் அவ்வளவு பதட்டம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாளையே நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்பொழுதே அவர் வந்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உட்கார்ந்து விட்டால் என்றால் முடிவெடுத்து விடுங்கள், இனி உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை கோலாகலங்கள் நடக்கப் போகின்றன என்பது. இவர்கள் எல்லாம் நாட்டிற்கு சேவை செய்ய வந்தவர்களா? யோசியுங்கள், இவர்களில் ஒருவராவது காந்தி உண்டா? ஒருவராவது காமராஜ் உண்டா? ஒருவராவது கக்கன் உண்டா? நான் துக்ளக் விழாவில் பேசுகிற போது அதைத்தான் கேட்டேன். இந்த ஆட்சி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று திரும்ப திரும்ப ஸ்டாலின் சொல்கிறீர்களே, இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே. நீங்கள் பேசலாமா என்றேன். இதை பேசலாம். யார் பேசலாம்? காமராஜ் இருந்தால் பேசலாம், கக்கன் இருந்தால் பேசலாம், வாசன் பேசலாம், பொன் ராதாகிருஷ்ணன் பேசலாம், தமிழறிஞர் மணியன் பேசலாம். நீங்கள் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான் இருக்கும்.
கோபாலபுரத்திலே இருந்து தொடங்கித்தான் பிறகு ராமாவரம் தோட்டத்தை அடைந்து கொஞ்சம் பெரிதாக மாறி ராமாவரம் தோட்டத்திலே இருந்து போயஸ் தோட்டத்திற்கு வந்து இன்னும் பூதாகரமாக உருவெடுத்து அதற்கு பிறகு ஒரு பெண்மணி பெங்களூர் சிறையை அலங்கரிக்க வேண்டிய நிலைக்கு அது சென்று சேர்ந்திருக்கிறது.